சரசஜநிலையே சரோஜகஸ்தே தவளதராம் சுகந்தமால்யசோபே பகவதி ஹரிவல்லவே மனோச்சே திரிபுவனபூதிஹரி பிரசீத மஹ்யம். விஷ்ணுவத்னீம் க்ஷமீம் தேவீம் மாதவீம் மாதவப்பிரியாம் லக்ஷ்மீம் பிரியசகீம் தேவீம் நவாமி அச்சுத வல்லபாம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக நீங்கள் மனதிலே எண்ணிய விடயங்கள் அத்தனையும் ஈடேறுகின்ற நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சோபகிருது வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் திகதி. இன்றைய தினத்திலே சுபகரமான வியாழக்கிழமையாக காணப்படுகின்ற இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை பார்க்கலாம். இன்று பிற்பகல் 2:46 வரை சப்தமி திதியும் அதனைத் தொடர்ந்து அஷ்டமியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று காலை 8:02 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து பூச நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 10:32 தொடக்கம், 11:27 வரை சுப நேரம் காணப்படுகின்றது. ராகு காலமானது 1:30 தொடக்கம், 3 வரை இருப்பதுடன் யமகண்டமானது 6 தொடக்கம், 7:30 வரை காணப்படுகின்றது. மேலும் இன்று மூல நட்சத்திரம் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரமாக குறிப்பிடப்பட்டு இருப்பதனால் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானமாக அமைதியாக இன்றைய பொழுதை நகர்த்துவது மேலும் சிறப்பினை தரும். தொடர்ந்து இன்றைய தினத்தில் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் அமைதியாகவும் காணப்படுவீர்கள். இன்றைய பொழுது உங்களுக்கு ஒரு நிதானம் நிறைந்த நாள் என்று கூறினால் மிகையாகாது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி, புகழ், பாராட்டு, பெருமை என்பன அனைத்தும் கிடைக்கின்ற நாளாக காணப்படுகின்றது. இன்று நீங்கள் சிவவழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அன்பு நிறைந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. எதிர்பார்த்த அத்தனை விடயங்களும் உங்களுக்கு சாதகத்தன்மை நிறைந்ததாகவே அமையும். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி பொருந்திய நாளாக, இன்பம் நிறைந்த நாளாக நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஈடேறுகின்ற நாளாக அமைய வேண்டும் என முதலே இறை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நற்செயல்கள் புரிகின்ற ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக காணப்படுகின்றது. நன்மை மட்டுமே நடைபெறுகின்ற நாளாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதிலே தேவையற்ற எண்ணங்கள், பயம், அச்சம் என்பன ஏற்படுகின்ற அல்லது குடிகொள்கின்ற நாளாக காணப்படுகின்றது. அவற்றினை ஒரு பக்கம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை தரும். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலா ராசி.
துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகும், இன்பம் பொருந்திய நாளாகும். உங்கள் இல்லத்திலே மங்களகரமான செயற்பாடுகள் நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் கருத்துக்களுக்கும் செயல்களுக்கும் சற்று எதிர்ப்பு நிலை காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும். தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் விவேகமாகவும் தீர்க்கமாகவும் சிந்தித்தும் செயல்படுவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகும். முன்னர் கூறியது போலவே நீங்கள் இன்றைய தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்வது மேலும் உங்களுக்கு பலத்தினையும் சிறப்பினையும் தரும். மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாகும். நீங்கள் உங்கள் இல்லத்திலே மங்களகரமான இன்பகரமான நிகழ்வுகளை செய்யக்கூடிய அல்லது ஏற்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இன்று உங்களுக்கு மங்களம் பொருந்திய தினமாக அமைந்திருக்கின்றது. முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்புக்கு உரியது. கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆக்கத்துடனும் ஊக்கத்துடனும் வெற்றிகரமான சிந்தனைகளுடன் நிதானமாக பல விடயங்களை முன்னகர்த்துவீர்கள். அவை உங்களுக்கு சாதகத்தன்மையை தருவதாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சால சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் மனதிலே தேவையற்ற சிந்தனைகள் அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களிலே சில தாமதங்கள் என்பன ஏற்படக்கூடும். இருப்பினும் இன்றைய பொழுது நீங்கள் நிதானமாக இருப்பதன் ஊடாக உங்களுடைய குணாதிசயத்தின் ஊடாக இன்றைய பொழுதை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையான நாளாக மகிழ்ச்சி பொருந்திய நாளாக நீங்கள் மனதிலே நினைத்திருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் ஈடேறுகின்ற மகிழ்வு பொருதுகின்ற நாளாக அமைய வேண்டுமென அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க.